இப்படி ஒரு லைஃப் இருக்குது, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து எனக்கு 2003 ஒரு நாங்கள் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் தன்னுடைய லைஃப்பில் நடந்த அனுபவங்கள் அப்புறம் அங்கே இருந்த பேக்ரவுண்ட் எல்லாம் சொன்னார். அப்போது அது அங்கே தட் இஸ் வேர் இட் ஆல் ஸ்டார்டட். அப்போ வந்து நான் பாலுமந்தர் சாரோட அது ஒரு கணக்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்போவே வந்து தனுஷ்ட அந்த ஐடியாலாம் சொல்லியிருந்தேன், இப்படிலாம் இருக்குது. அவர் வந்து எனக்கு அது ஒரு எழுதியே கொடுத்தார், என்கிட்ட சொன்னவர் எழுதி கொடுத்தார். நீங்கள் நான் சொன்னால் மறந்துடுவீங்க இந்தாங்கன்னு எழுதி கொடுத்தார் எனக்கு. அது அப்போத்துலேருந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அண்டு எப்போதுமே வந்து அது அவுட் ஆஃப் ரீச்சாகவே இருக்கும், பிகாஸ் அது அவ்வளவு காஸ்ட், அவ்வளோ கேரக்டர்ஸ், அவ்வளோவையும் நம்மளால் பண்ண முடியுமா? அல்லது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அன்னைக்கு இருந்த பிஸ்னஸ் மாடியூலாக இருக்கட்டும், அல்லது சினிமா இருந்த இதாக இருக்கட்டும், நம்ம ஒரு 2.5 ஒரு கதை சொல்லணும். ஆனால் இது வந்து ஒரு 1500 பக்கத்துக்கு எழுதக்கூடிய வாழ்க்கை இருக்கிற ஒரு கதை, அதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டோடவே தான் இருந்தோம். அண்ட் அது ஒவ்வொரு பொருளாதாரம் முடிஞ்ச உடனே அது பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். தென் அப்போ வந்து பட்ஜெட் சரியாக இல்லை, சரி ஓகே அப்போ ஆடுகளம் முடித்து பண்ணலான்னு அகெயின் அதுலேயும் ஒரு இது இருந்தது. இப்போது விசாரணை முடித்ததுக்கப்புறம் தனுஷ் ஒரு நடிகராக மட்டும் இல்லை ப்ரொடியூசராகவும் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பண்ணுறதுக்கான சூழல் உருவாச்சு. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வட சென்னை தொடக்கத்துக்கு தனுஷ் த ஆக்டரை விட தனுஷ் த ப்ரொடியூசர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 29 ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 29 ஆச்சு ஷூட்டிங் ஆரம்பித்து. அண்டு இத்தனை நாளில் எப்போ சார் படத்தை முடிப்பீங்கன்னு ஒரு தடவை கூட கேட்காத ஒரு ப்ரொடியூசர் அவர். படம் முடிச்சுட்டு சொல்லுங்கன்னு நான் சொல்லுவார், அதாவது எப்போ முடிப்பீங்க என்ன அதெல்லாம் ஒரு கேள்வியுமே கேட்காத ஒரு ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசர் இருந்ததால் தான் இது இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான ஸ்பேஸே வந்துச்சு. அப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப காலமாக எழுதி வச்சுருந்த ஸ்கிரிப்ட் இருந்தது, ஒரு 800-900 பேஜஸ் ஸ்கிரிப்ட் இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு திரும்ப புதுசாக தான் வி ஸ்டார்டட். அண்ட் தென் இந்த படத்தோட ஆரம்பிக்கும் போது இது வெவ்வேறு இடங்களில் இருந்தது. நிறைய காஸ்டெல்லாம் செலக்ட் பண்ணோம், பேசணும், போனோம். முதல்ல சிம்புவோட பண்ணுறதா இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அது அவர் வேறு ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்ததால் அது பண்ண முடியல. நிறைய மாறிட்டே இருந்தது. அதில் வந்து முதல்ல ஐ திங்க் 2011 நினைக்கிறேன் ஒரு லுக் டெஸ்ட் பண்ணோம். அந்த லுக் டெஸ்ட்டில் பண்ண எல்லா ஆக்டர்ஸும் மாறிட்டாங்க, ஆண்ட்ரியா மட்டும் அப்படி இருந்தாங்க. ஸோ அப்போத்துலேருந்தே வந்து அவங்க அது பண்ணுறதா இருந்தது. அதாவது அண்ட் இப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது இதை என் ஃப்ரெண்டு மணிமாறன் டைரக்டர் அவன் தான் சொன்னான், படம் ஆரம்பிக்கணும்னா நீ வந்து ஏதாவது சொன்னால் ஏமாற்றிட்டு இருப்ப, போஸ்ட்போன் பண்ணுவேன், நம்ம செட்டு பண்ணிடலாம், ஜெயில் செட்டு போட்டுடலாம் அப்படின்னா. அப்புறம் ஜாக்சன் என்னோடய ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான ஸ்டார் ஜாக்கி, ஏன்னா அவர் இந்த படத்தில் 2 மேசிவ் செட்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து ஒரு ஜெயில் செட்டு, ஒரு 4.5 crore ஸ்பெண்ட் பண்ணி போட்ட ஒரு செட் அது. பின்னிமில்லில் வந்து ஒரு 8 ஏக்கர்ஸ் அது, ஒரு 8 ஏக்கரை வந்து கவர் பண்ணி போட்ட ஒரு செட்டு. அது வந்து ஒரு பீரியட் நம்ம சென்ட்ரல் ப்ரிசனை ரெஃபரன்ஸாக வச்சு அதை பண்ணது. அண்டு எங்களுக்கு அட்வான்டேஜ்னால் அது பக்கத்துலேயே அந்த சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க பார்க் ஸ்டேஷன் மாதிரி இங்கேயே பின்னிமில் பின்னாடி வந்து ரயில்வே ட்ராக் இருந்ததெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்தது. அண்ட் அந்த செட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வி ஸ்டார்டட் தி ஷூட் ஆரம்பிக்கும் போது எப்போதுமே வந்து கொஞ்சம் ஐயோ இது பண்ணலாம் இது மாற்றிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நான். பாலாஜி சொன்ன மாதிரி ஆரம்பிக்கும் போது ஒரு ரோல் பண்ணுறதா இருந்து அப்புறமா வேறு ரோல் பண்ணுற நிறைய நடந்துகிட்டே இருக்கும். கிஷோர் வாஸ் சப்போஸ் டு ப்ளே சமுத்திரக்கனி வாஸ் சப்போஸ் டு ப்ளே கிஷோர்ஸ் ரோல். அது ஷூட்டிங் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மாற்றினோம். அப்படி நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். அண்டு விஜய் சேதுபதி வந்து ஒரு ரோல் பண்ணுறதா இருந்தது, பட் அகேன் அவருக்கு டேட்ஸ் ப்ராப்ளம். நான் வந்து ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து நான் அமீரை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன். அதான் அவர் சொன்னார், மற்றவங்க டேரக்ஷனில் நடிப்பீங்களா, அதை கேட்குற டேரக்டரை பொறுத்திருக்கு, இல்லை என்னோட பொறுத்து நான் பண்ணலாம், இது என்ன கேரக்டர்னா என்ன சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நம்ம பண்ணலாம், இல்லை அதுக்காக இல்லை சும்மா சொல்கிறேன் கேளுங்க அப்படின்ட்டு தான் சொன்னேன் நான். அது வந்து ஒரு
ஒரு சின்ன ரோலாக வர வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாச்சு, கொஞ்சம் பெருசாச்சு. அப்புறமா ஒரு ரொம்ப டாமினண்ட்டான ஒரு ரோலாக இருக்குது. அவர் வந்து தன்னை பற்றி மட்டும் சொல்லிக்கல, எல்லாரை பற்றியுமே சொன்னார். அவர் ரொம்ப கன்வின்சிங்காக ராஜன் அப்படின்னு ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப கன்வின்சிங்காக வேறு யார் பண்ணியிருந்தாலும் அந்த ரோல் சரியாக இருக்காதுன்ற அளவுக்கு அவர் அதை கேரி பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் இட், ஏன்னா அவர் எல்லா பெரிய பெரிய நடிகர்கள் அப்படின்னு சொன்னாங்க, கிஷோர், கனி, பாலாஜி, பவன், தீனா, எல்லாருமே வந்து அவரை வந்து தே ஆல் ரெஸ்பெக்டட் ஹிம் ஃபார் வாட் இஸ் டன், லைக் நோ, அவருடைய படங்களாக இருக்கட்டும், அவர் சமூகத்தில் பண்ணுறதாக இருக்கட்டும், அந்த விஷயங்களுக்காக அவர் மீது அவர்களுக்கு இயல்பிலே இருந்த மரியாதை வந்து அந்த கேரக்டருக்கு வந்து அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. அண்ட் த வே ஹி கேரிட் ஹிம்செல்ஃப், அதாவது நான் வந்து மெட்ராஸில் இருந்துட்டு மதுரை படம் எடுக்கணும்னு போனப்போ எனக்கு இட் டுக் மீ 9 months டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ். அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸு, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 9 months ஆச்சு. அங்கே போய் உட்காந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து 3வது நாள் ரெடி ஆகிட்டார். முதல் 2 நாள் ப்ராப்ளம் இருந்தது, 3வது நாள் ரெடி ஆகிட்டார் அவர், அதில் அந்த ரோலுக்கு ரெடி ஆகிட்டார். அண்டு எனக்கு பவன், பாலாஜி ரெண்டு பேருமே வந்து பொல்லாதவனுக்கு அப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணவே இல்லை. திஸ் வாஸ் லைக் இந்த யூனிட் எப்படி இருக்குன்னா, இந்த பொல்லாதவனில் இருந்த ஒரு ரீயூனியன் மாதிரி தான் இருக்கும். தனுஷ், நான், பாலாஜி, கிஷோர், பவன், அப்புறம் சென்ட்ராயன் இருக்கான், எல்லாமே அது ஒரு அந்த மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அன் எக்ஸ்டெண்டட் அண்ட் இன்டெப்த் ஒர்க் ஆன் த சேம் ஏரியா. ரெண்டு பேருமே வந்து எல்லாருமே நான் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சொல்லணும்னா இது ஒரு பெரிய வரம் தான். இப்படி ஒரு டீம் இருக்கிறது, நமக்கு என்ன எது சொன்னாலும் நம்மளை ஒரு அவ்வளோ ட்ரஸ்ட்டோடு வர்றது இருக்குல்ல. அட் த சேம் டைம் இட்ஸ் எ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல். பட் எதுவுமே கேட்காமல் இப்போ நான் ராஜன் கேரக்டர் பற்றி சொல்லும்போது, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ஹீரோவாக, குறிப்பாக ஒரு ஹீரோவாக, இனிஷியலி இட் வாஸ் சப்போஸ் டு பி லைக் ஒரு 4 சீன் இருக்கிற ஒரு கேரக்டர் அது. பட் தென் இட் வாஸ் க்ரோயிங் பிகர் அண்ட் பிகர் அண்ட் பிகர். தனுஷ் வந்து ஹி வாஸ் என்ஜாயிங் தட் கேரக்டர்ஸ் க்ரோத். அப்படி தான் அங்கே தான் வந்து ஐ வாட் டு சே, இப்படியான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறது இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே வந்து ஒரு இது இருக்கும், சார் என்ன சார் இது சொன்னதை எடுங்க சார், ஏன் சார் இதெல்லாம். எனக்கு வந்து அங்கே இட் வாஸ் இவால்விங், இட் வாஸ் க்ரோயிங், அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை ரசித்து அப்ரிஷியேட் பண்ணி ஹீ லெட் இட் க்ரோ அண்ட் இட் இஸ் பிகம் வாட் இட் இஸ். அண்ட் இந்த இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாருமா ஒன்றா இருந்து இதை நடத்துறது ஒரு ஒரு பெரிய விஷயம்தான். எல்லாமே வந்து எவ்ரி திங் வாஸ் ஃபாலோயிங் இன் பிளேஸ் ஃபார் அஸ். நாங்கள் வந்து ஒரு ஃபிஷிங் ஹார்பர் கிட்ட ஒரு செட்டு போடணும், செட்டு போடுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நேரம் வந்து அந்த 2 months எப்போதுமே எவ்ரி இயர் 45 days அவங்க கடலுக்கு போக மாட்டாங்க. அந்த இயர் வந்து எங்களுக்கு வந்து அவங்க 60 days போகாமல் இருந்தாங்க. வி வேர் ஏபிள் டு ஷூட் இன் தட் ஸ்பேஸ். அந்த இடத்த அவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு அங்கே செட் போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, அங்கே ஒர்க் பண்ணோம். அண்டு இதில் கேமராமேன் வேல்ராஜ் வந்து அவர் அமீர் சொன்ன மாதிரி தான் அவர் என்னை, அதாவது என்னுடைய என் தாட்டோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஸ்பாட்டில் அவரோட ஒர்க் பண்ணும்போது. நம்ம நினைக்கிறது வந்து நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது வந்து அவர் அவ்வளோ இதாக இருப்பார். ஒரு ஒரு கோ டைரக்டராக தான் அவரும் ஒர்க் பண்ணுவார் ஸ்பாட்டில், அவ்வளோ வெரி ஈஸியாக இருக்கும். அவர் தன்மேல எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்குவார். அதே மாதிரி அவர் அந்த வாக்கி டாக்கி பற்றி ஒன்று சொன்னார், அவர் காதில் போட்டுக்க மாட்டார், இப்படி தனியாக வச்சுருவார், ஏன்னா அவர் பேசுகிறது அவராலே கேட்க முடியாது, அதனால் அதை கீழே வச்சுட்டு பேசிடுவார். அப்படி ஒரு இது. அண்டு அவரோட எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்மக்கிட்ட காட்டவே மாட்டார், எல்லோரையுமே கம்ஃபர்டபுளாகவே வச்சுக்கக்கூடிய ஒரு 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 ஆள். அவர் ஐஸ்வர்யா வந்து நான் கூப்பிட்டு அந்த அந்த ரோல் சொன்னப்போ, சரி ஒரு ஒரு பர்டிகுலர் சீன் கொடுத்து இது மாதிரி நம்ம ஒன்று பண்ணலாம், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வருதா பார்க்கலாம் அப்படின்னு அவங்க பண்ணாங்க. அதை அப்படியே சும்மா கேமராலாம் ஷூட் பண்ணிருந்தோம், என்னோடய அசிஸ்டன்ஸோட அப்படி ஷூட் பண்ணிகிட்டே இருந்தோம். அது அதை நான் அப்படி நான் இங்கே பார்த்துட்டே இருக்கேன், அது ஷூட் பண்ணுறதுக்கு அசிஸ்டன்ஸ்க்கெல்லாம் முகத்தில் அப்படியே ஒரு பிரைட்டாக ஒரு ஸ்மைல் வருது, இவ்வளோ ஈஸியோடு இதை யாரும் பண்ண முடியாது, நம்ம வந்து லெட்ஸ் நாட் ஹாவ் எனி செகண்ட் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா. அண்டு இது இந்த படம் பண்ணோன்னா இட்ஸ் ஃபார் எவ்ரி ஆக்டர் இட்ஸ் அ சேலஞ்சிங் ஃபிலிம். ஏன் சேலஞ்சிங்னா,
அந்த கண்டிஷன்ஸ் வந்து நார்மலாக ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே இருக்கும். எல்லா விதத்துலேயுமே அவங்களுடைய ஃபிசிக்கல் கம்ஃபர்ட், இமோஷனல் கம்ஃபர்ட் எல்லாத்தையுமே மீறி இருக்கும். அதை பண்ணுறது வந்து எல்லாருக்குமே சேலஞ்சிங்காக இருக்கும். அண்டு அந்த அந்த ஸ்ட்ரீட்ஸில் அங்கே அப்படியே நடக்கணும், வரணும், போகணும். மாண்ட்ரியாலெலாம் வந்து ஒரு நாள் வந்து அந்த மீனை க்ளீன் பண்ணுறது கற்றுக்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த சில அவங்க வீடுகளுக்கு போய் அங்கே உட்காந்து அவங்க அதை கற்றுக்கிட்டு எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே ஒர்க் பண்ணணும்னு நினச்சிது. அண்ட் அவங்களோட 100% கொடுக்கணும் அப்படின்னு நினச்சது வந்து இது இதுக்கு பெரிய பலம். தனுஷ் ஆஸ் அன் ஆக்டர் இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப திஸ் இஸ் எ வெரி ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஹிம். ஏன்னா இது இதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது. அவருடைய ஒரு ஒரு அந்த அன்புன்ற உன்னுடைய ஒரு ஜேர்னி இருக்குது. அவர் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அந்த ஒரு அந்த அந்த க்ரோத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறது, அது பாடி லாங்குவேஜ், மாடுலேஷன், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட். ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு ஒரு டீன்ஸில் எப்படி எக்ஸைட் பண்ணோம், அதே விஷயம் நமக்கு ஒரு 25 இயர்ஸில் எவ்வளோ எக்ஸைட் பண்ணோம், அது ஒரு ஒரு லேட் 30s மிட் 30s எவ்வளோ எக்ஸைட் பண்ணோம், அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சட்டிலாக கேப்சர் பண்ணியிருக்காரு. அண்டு ஒரு அந்த அந்த பேலன்ஸ் இஸ் எ வெரி பிக் சேலஞ்ச். இதில் என்ன என்ன பேலன்ஸ்னால், ஹீஸ் அ ஸ்டார் அண்ட் அன் என்டர்டெய்னிங் பர்ஃபார்மர் அட் த சேம் டைம் அ வெரி வெரி சீரியஸ் பர்ஃபார்மர் ஆஸ் வெல். இதை பேலன்ஸ் வந்து இந்த பேலன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து யூ வாஸ் ஏபிள் டு டெலிவர் இட் வித் ஈஸ். எங்கேயுமே நமக்கு ஒரு ஒரு எஃபர்ட்டே இல்லாமல் இருக்கும். அண்டு இதில் வந்து இந்த படத்தை எடுக்கிறதுல இருக்கிற மேஜர் சேலஞ்சாக இருந்தது என்னென்னா, எங்களுக்கு க்ரௌடு தான், நிறைய பேர், நிறைய கூட்டம், எல்லாரையும் வைக்கணும். அது வந்து ஒருத்தர் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கணும். அப்போது மை டீம் மை இது வந்து எப்படி சொல்கிறது, அவங்க அந்த பேக்ரவுண்ட் கோஆர்டினேட் பண்ண, இதெல்லாம் சரியாக ஒர்க் பண்ண, அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம், சினிமாட்டோகிராஃபி டீம், இவங்க தான் வந்து இந்த படத்தினுடைய 3வது ஸ்டார்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளவு வெரி சேலஞ்சிங் ஒர்க் அண்ட் தே டுக் அப் இட். அவர் அமீர் சொன்ன மாதிரிலாம் இல்லை, நான் நிறையவே கோவப்படுவேன், அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டேன் இருக்கோம் அவர் அளவுக்கு, பட் நான் கோவப்படுவேன். என்னோட நீங்கள் நான் கோவப்பட மாட்டேன்னப்பா என்னுடைய அசிஸ்டன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கணும். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சவால். அண்டு எவ்ரி ஆக்டர் ஐ நீட் டு தேங்க், பிகாஸ் உண்மையிலேயே வந்து என்னோட இப்போ பவன் சொன்ன மாதிரி என்ன என்ன வரும் என்ன வராது, இருக்குமா இருக்காதா, நம்ம படத்தில் தெரியுமா தெரிய மாட்டோமா, இப்படி 1000 பிரச்சனைகள் அண்ட் ஆல் லைக் யூனோ, யாருமே வந்து சின்ன ஸ்பேஸில் இல்லை. எனக்கு எவ்ரிபடி ஹாவ் தியர் ஓன் ஸ்பேஸ். எல்லாருமே லீட் ரோல்ஸ் பண்ணவங்க தான், இதில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து லீட் ரோல்ஸ் பண்ணவங்க தான். அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஐ ரியலி என்ஜாய் ஒர்க்கிங் வித் டைரக்டர்ஸ். டைரக்டர்ஸ் வந்து என் செட்டில் இருக்கும்போது எனக்கு ஜாலியாக இருக்கும், ஏன்னா பாதி வேலை அவங்களே பார்த்துப்பாங்க. அவர் வந்து நான் இங்கே பார்த்தா அவர் டக்குர ஒரு அவன் பாருங்க, அந்த 23வது ஆள் இருக்கான் பாருங்க, அவன் சரியாக பண்ண மாட்டான் பாருங்க, அவர் பயங்கரமாக கவனிச்சிக்கிட்டே இருப்பார். அப்போ நான் சொல்ல அப்படியே அதை அப்படியே அதை என்ன சொல்கிறாரோ அதை கரெக்ட் பண்ணுறேன் நான், எனக்கு அதில் எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி சமுத்திரக்கண்ணி வந்து அவரோட மெமரி இஸ் இமென்ஸ். நம்ம ஸ்பாட்டில் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறோம். ஒரு டயலாக் ஒரு ஒரு சீன் இருக்குது, அமீர், பாலாஜி, பவன், கனி, கிஷோர் எல்லாம் உட்காந்து பேசுகிற ஒரு சீன் இருக்குது. இட் வாஸ் அன் இம்ப்ரவைஸ் சீன், லைக் வி ரோட் ஆன் த செட். அந்த சீன் வந்து ஆன் த செட் எழுதணும். அப்போ அந்த அது எழுதும்போது கனி வந்து ஷார்ட் அண்ட் நோட்டேஷன்ஸ் எடுத்துக்கிறாரு, கடற்கடை எடுத்துக்கிறாரு. அண்ட் அவரோட மெமரி எல்லாரோட டயலாகும் அவருக்கு தெரியும். அவர் வந்து க்யூ கொடுத்துட்டே இருக்கார், ஷார்ட்லேயே வந்து அவருக்கு க்யூ எல்லாம் கொடுத்தாரு. அது மாதிரி எவ்ரி டைரக்டர் வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் த க்ரியேஷன் ஆஃப் வாட் எவர் தட் இஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் ஃபில்ம். அண்டு இது ஒரு இட் வாஸ் அ வெரி எப்படி சொல்கிறது, ரொம்ப நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். எல்லாருமே வந்து எவ்ரிபடி ஆர் பிக் இன் தேர் ஓன் வேஸ். அது எதுவுமே அவங்க இது பண்ணாமல்
எல்லாரும் இந்த இந்த படத்துக்காக இந்த இந்த கண்டென்ட் இப்படி ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கோம், இதுக்குள்ளே நம்மளோட 100% கொடுக்கணும்னு எல்லாரும் ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்டு காஸ்டியூம்ஸும் நல்லா இருந்தது, ஒரு 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 பீரியடை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸெப்ஷனல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சும்மா அந்த கீழெல்லாம் குப்பை நம்ம அப்படி ஒரு 80s வந்து பார்த்தா அந்த பசங்க வந்து ஏதோ கீழே ஏதோ நடந்து போயிட்டே இருப்பாங்க, ஷார்ட்டுக்கு முன்னாடி வருவானுங்க, என்ன என்ன நமக்கு எரிச்சலாக இருக்கும், சார் சத்தோ வரேன் சத்தோ வரேன்னா அந்த சிகரெட் பட்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த அந்த சிகரெட் பட்ஸ் இருக்கும், அந்த ஃபில்டர்ஸ் எடுத்துருவாங்க, அப்புறம் லாட்ரி சீட்டு போடுவாங்க, ப்ளூ பேர்ட் சிகரெட் அட்டை கீழே போடுவாங்க. ஸோ ஒரு ஒரு மொமெண்ட் அது நமக்கு அப்போது தெரியறதை விட எடிட்டிங்கில் வந்து ஒரு ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணால் கூட அந்த 80s ஒரு ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணால் கூட அந்த காலத்தோட ஒரு ரெஃபரன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பெருசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து இது வந்து ஒரு திரும்பவும் ஒரு முதல் படம் மாதிரியான ஒரு இடம் தான் இது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, லாட் ஆஃப் திங்ஸ் அட் ஸ்டேக். அண்ட் ஐ ஃபீல் தட் இது எனக்கு வந்து ஒரு அந்த ஃபர்ஸ்ட் படத்தினுடைய திரும்ப அந்த அந்த இடத்துலேருந்து ஒரு ஒரு அகெயின் இட்ஸ் அனதர் பிகினிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு, இந்த டு லிவ் அப் டு இட் இஸ் அ கிரேட் ஒரு ஒரு பெரிய சவால். அண்ட் ஒரு ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஒரு ஆக்டர், நீங்கள் படம் எடுங்க, ஐ வில் ஃபண்ட், கதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை மாதிரி ஒரு படம் சொல்லலாம். வடச்சென்னை மாதிரி ஒரு படத்துலேயும் அதே ட்ரஸ்ட்டோட அதே நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள், வாட் எவர் யூ டூ ஐ எம் தேர் டு சப்போர்ட் யூ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சீ யுவர் விஷன் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னை இந்த இந்த இது வந்து பைதுவே இந்த படம் ரெண்டரை வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படத்துக்கான சம்பளத்தை வந்து எனக்கு தனுஷ் வந்து 2013 கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ ஒரு இஷ்யூ இருந்தது, அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை, அந்த படம் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு அந்த ஒரு 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 ஃப்ரீடம் கொடுத்து பண்ணது எனக்கு வந்து திஸ் புட்ஸ் மீ இன் அ வெரி ஒரு ஒரு இந்த படம் எடுக்கிற வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல. நேற்று சென்சர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ரெஷர் ஐ எம் ஃபீலிங். சென்சர் அப்படின் போது பவன் வந்து அதை ரொம்ப வயலண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அது அது அப்படி இல்லை, அது என்னென்னா அவங்க சி இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்கிற படம், அதே நேரத்தில் ஒரு அவங்க வாழ்க்கையோட அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸை அங்கேயே போய் இருந்து அவங்களோட நம்ம இருந்து ஒரு 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 இதை கேப்சர் பண்ணணும் போது சில விதமாக அவங்க சில இதை கேப்சர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை அப்படியே இருக்கிறத இருக்கிற மாதிரியே பண்ணியிருந்தோம். ஸோ வி ஹேட் அன் ஆப்ஷன், இதெல்லாம் சில கட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், யூ மைட் கெட் அ யூஏ, வித்தவுட் கட்ஸ் வி வில் கிவ் யூ யூ டேக் அன் ஏ அப்படின்னாங்க. ஐ தாட் இந்த கண்டென்ட்டுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். அண்டு இந்த இவ்வளோ நாள் வந்து அந்த அதுதான் நம்ம இன்டெகிரிட்டின்னு நினைக்கிறேன் நான். அதனால் வந்து ஐ செட் ஐ கால் தனுஷ் அண்ட் செட் திஸ் இஸ் த ஆப்ஷன்ஸ் தட் வி ஹேவ், ஐ ஃபீல் தட் வி ஷுட் டேக் த ஏ அப்படின்னு தனுஷ் ஆல்சோ செட் சார் அது அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், வீல் கோ அஹெட் வித் தட். ஸோ அப்படி தான் அது அது ஏ வந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு எப்போதுமே ஒரு 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 இடத்துல வாழற ஒரு 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 லேண்ட்ஸ்கேப் ஒரு 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 பகுதியை பற்றி படம் பண்ணுறோன்னும் போது அதில் வந்து எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க, எல்லா விதமான மக்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம சம்டைம்ஸ் படம் பண்ணும்போது என்னாகும்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 குரூப்பை பற்றியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட லைஃப் ஸ்டைலை பற்றியோ மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். அது வந்து நெக்லிஜென்ஸோ அல்லது அரகன்ஸோ கிடையாது, அது அந்த நரேட்டிவினுடைய ரிக்குவயர்மெண்ட் ஆகுது. அப்படி இந்த படத்தில் சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது, இந்த படத்துக்குள்ளே சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் அது அது வந்து முதலே பேசிடணும்னு நினைக்கிறேன், அந்த லிமிட்டேஷன். ஸோ தெர்ஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் அ லிமிட்டேஷன், பட் இட் இஸ் நாட் அன் இன்டென்டட் ஒன் ஆர் இன்டென்டட் டு நெக்லெக்ட் சர்டன் திங்ஸ் அவுட் ஆஃப் தட் நரேட்டிவ். இந்த நரேட்டிவ்க்கு தேவையானது என்னவோ அது மட்டும் இந்த படத்தில் இருக்குது. இந்த லைஃப் ஸ்டைல் ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து
ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களுக்கு என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, மக்கள் என்னவாயிட்டு இருக்காங்க, ஹவு பீப்புள் இவால்வ், ஹவு பீப்புள் ஸ்டாண்ட் அப் ஃபார் தெம்செல்ஸ் அப்படின்றத சொல்ல ட்ரை பண்ணுறது தான் இது. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எடிஷன், லைக் நோ த ஃபர்ஸ்ட் பார்ட் தட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் நவ். அண்ட் அடுத்த பார்ட் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கேன்.